உலகத்தில் இருக்கிற பல எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸுக்கு நம்மளால போக முடியலனாலும் சினிமா தான் நம்மள அங்க சில பாடல்கள் மூலமா கூட்டிட்டு போகுது. அந்த மாதிரி பல படத்துல இருக்கிற வித்தியாசமான லொகேஷனை பார்த்திருப்போம். ஆனா நிறைய சாங்ஸ் ஒரே லொகேஷன்ல வந்திருக்கும். பல நேரங்கள்ல நம்ம அதை கவனிச்சிருக்கவும் மாட்டோம். அப்படி ஒரே லொகேஷன்ல எடுக்கப்பட்ட நிறைய பாடல்களையும் அந்த லொகேஷனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்க்க போற லொகேஷன் நியூசிலாந்துல கிரைஸ்ட் சர்ச் கேத்தட்ரல் ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துல இருக்க சாலி ஸ்கல்ப்சர். இங்க இருக்க சர்ச்சோட 150வது ஆனிவர்சரிக்கு 2001வது வருஷம் நீல் டாசன் அப்படிங்கிற ஆர்டிஸ்டை வச்சு சர்ச் அசோசியேஷன் கட்டினாங்க. இந்த இடத்துல நிறைய சாங் ஷூட் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜயோட 50வது படமான சுறா படத்துல இந்த பாட்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டோட சில போர்ஷன்ஸ் இந்த சாலி ஸ்கல்ப்சர் முன்னாடி ஷூட் பண்ணிருப்பாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல சந்தோஷுக்கு லூஸ் ஹாசினி மேல லவ் வந்த உடனே ஃபாரின் லொகேஷன்ல ஒரு சாங் வரும். அதுலயும் இந்த சாலி ஸ்கல்ப்சர் கவர் பண்ணிருப்பாங்க. கமல் கே சம்பந்தம் படத்துல வீட்டு விசேஷத்துல சிம்ரன் கமலுக்கு மயக்க ஊசி போட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வர சாங்ல அப்பப்ப ஃபாரின் லொகேஷனும் வந்து போகும். அப்போ இந்த சாலி ஸ்கல்ப்சர் வந்து போகும். நம்ம சரத்குமாரும் கிரணும் நடிச்ச திவான் படத்துல படத்துக்கு தேவையே இல்லைனாலும் படத்துல ஒரு ஃபாரின் சாங் வரும். அதுலயும் இதே இடம் வரும். கந்தக்கோட்டை அப்படிங்கிற படத்துல நம்ம நகுல் மொரட்டு சிங்கிளா காதல் பண்ணாதன்னு ஒரு பாட்டுல ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த பாட்டுல வர சீன் எல்லாம் இங்கதான் ஷூட் பண்ணிருப்பாங்க. காதலில் வீழாதே, கை தூக்கால் இல்லை, தாய் தந்தை அன்பை போல் வேறொன்றும் இல்லை. நம்ம அடுத்து பார்க்க போற லொகேஷன் இதே நியூசிலாந்துல இருக்க டெகாப்போ அப்படிங்கிற ஒரு ஏரி. இந்த ஏரி கரையில இருக்கிற குட் ஷெப்பர்ட் சர்ச்சும் சம்மர்ல இங்க வளரக்கூடிய லூப்பின் மலர்களும் பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். நம்ம தளபதி ஒரு வித்தியாசமான முயற்சியில பண்ண ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் தான் வசீகரா. அதுல விஜயும் ஸ்னேகாவும் எம்ஜிஆரும் சரோஜா தேவி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ற இந்த சாங்ல இந்த டெகாப்போ லேக்கையும் லூப்பின் மலர்களையும் அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. மறுபடியும் ஒரு தளபதி சாங் ஷாஜகான் படத்துல வர மெல்லினமே சாங்ல இதே டெகாப்போ லேக் காட்டியிருப்பாங்க. ஆனா இந்த ஷூட் அப்போ சம்மர் சீசனா இல்லாததால லூப்பின் பூ இங்க இருக்காது. தளபதிக்கு இந்த இடத்துல மேல என்ன ஈர்ப்புனே தெரியல. இதே இடத்துல இன்னொரு பாட்டையும் ஷூட் பண்ணிருக்காங்க. குருவி படத்துல வர தேன் தேன் பாட்டு தான் அது. அடுத்து ஜெயம் ரவி நடிச்ச எங்கேயும் காதல் படத்துல வர தீ இல்லை பாட்டு. இதுல இருக்க லேக் நீரோஷா கேமரால இன்னும் அழகா தெரியும். இதுல குட் ஷெப்பர்ட் சர்ச்சையும் காட்டியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற பிளேஸ் மறுபடியும் நியூசிலாந்துல இருக்க ஃபியோர்ட்லாண்ட் தான். அங்க ஒரு ஏரியும் பல அருவிகளும் இருக்கும். ஆனா சாங்ஸ்ல பின்னாடி இருக்கிற ஆல்ப்ஸ் மலை தான் அதிகமா காட்டியிருப்பாங்க. விஜய் நடிச்ச குஷி படத்துல வர கனவு டூயட். உள்ளங்கை போலே உள்ளம் வைத்தால் பயம் இல்லை, பாரம் இல்லை. மறுபடியும் பேக் பண்ணுங்களா நியூசிலாந்துக்குன்னு விஜய் பண்ண அடுத்த பாட்டு தான் பிரெஞ்சு படத்துல வர தென்றல் வரும் சாங். காதல் உன் காதல் அது மழையென வருகிறதே. சாமி படத்துல நம்ம ஆறுசாமிக்கும் மிளகா பிடிக்கும் காதல் மலரும் போது நேரா நியூசிலாந்துல இருக்க ஃபியோர்ட்லாண்டுக்கு வந்துருவாங்க. காதல் வந்து நுழைந்தால் போதி மரக்கிளையில் ஊஞ்சல் கட்டி புத்த நாடுவான். சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வர மழை வருதே சாங்ல ஃபுல்லா இங்கதான் எடுத்திருப்பாங்க. கிட்ட வந்து நின்ன இதே மாதிரி எங்கேயும் காதல வர தீ இல்லையில வர சில போர்ஷன்ஸும் இந்த ஃபியோர்ட்லாண்ட்ல தான் எடுத்திருக்காங்க. மீண்டும் பல விஜய் பாட்டு இந்த ஃபியோர்ட்லாண்ட்ல எடுத்திருக்காங்க. அன்பே என்றும் நீ அல்லவா கண்ணால் பேசும் முதல் கவிதை. மண்ணை சேரும் முன்னே அடிமழைக்கு லட்சியம் இல்லை. மண்ணை சேர்ந்த பின்னே கண்களில் பேச்சு நீதான் காதலின் சாட்சி என்றும் நீ.
அடுத்த லொகேஷனும் நியூசிலாந்துல இருக்க வெல்லிங்டன் தான். நியூசிலாண்டோட கேபிட்டல் சிட்டி தான் வெல்லிங்டன். இது வெல்லிங்டன்ல இருக்கிற ஹார்பர்ல தான் நம்ம அடுத்து பார்க்க போற சில பாடல்களை ஷூட் பண்ணிருக்காங்க. அதுல ஒன்னு பிரியமான தோழி படத்துல வர பெண்ணே நீயும் பெண்ணா. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன்னை எழுதும் போதுதான். இன்னொன்னு நம்ம நியூசிலாந்துலயே குடியிருக்க தளபதி விஜயோட திருப்பாச்சி படத்துல வர பாட்டு. அடுத்து நம்ம பார்க்க போறது கர்நாடகாவில் இருக்கிற கல்யாணி தீர்த்தம் அப்படிங்கிற 1000 வருஷம் பழமையான கோவில் குளம். இந்த தெப்பக்குளத்தை சுத்தி ஃபுல்லாவே மண்டபம் இருக்கும். இதுல உள்ள தூண்கள்ல எல்லாத்திலயுமே அழகான சிற்பக்கலையை பார்க்கலாம். இந்த தீர்த்த குளம் பக்கத்துல இருக்கிற 107 குளங்களோட கால்வாய்கள் மூலமா இணைக்கப்பட்டிருக்கு. மோகன்லாலும் பிரபுவும் நடிச்ச ஒரு வித்தியாசமான படம் சிறைச்சாலை. இதுல இளையராஜா மியூசிக்ல அவ்வளவு அருமையான ஒரு மெலடி இருக்கு. இந்த பாட்டுல கூட இந்த கல்யாணி தீர்த்தம் இடத்தை காட்டியிருப்பாங்க. டைரக்டர் சங்கர் அவரோட முதல்வன் படத்துல மட்டும் பெரிய பிரம்மாண்டத்தை காட்டியிருக்க மாட்டாரு. ஏன்னா அது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ண படம். இந்த படத்துல வர அழகான ராட்சசிய பாட்டுல வர சில போர்ஷன்ஸ் இந்த கல்யாணி தீர்த்தத்துல தான் எடுத்திருப்பாங்க. வெள்ளி மலரே சாங்ல கல்யாணி குளத்தை காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி ஷாஜகான் படத்துல வர மின்னலை பிடித்து பாட்டுல கூட இந்த லொகேஷனை காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இந்த லொகேஷன்ல ஷூட் பண்ணிருப்பாங்க. அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற லொகேஷன் தான் அதிகமான சாங்ஸ் எடுக்கப்பட்ட லொகேஷன் கூட சொல்லலாம். கேரளால சாலக்குடியில் இருக்கிற அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. இந்தியாவோட பல இடங்கள்ல இருந்து எல்லா வருஷமும் இங்க 70 லட்சம் டூரிஸ்ட் வந்து போறாங்க. நம்ம எவர் கிரீன் சூரிய வம்சம் ரோசா பூ சாங்கை இங்க தான் எடுத்திருக்காங்க. ரோசா பூ சின்ன ரோசா பூ சொல்லும் ரோசா பூ. நம்ம ஏஆர் ரஹ்மான் சினிமால கம்போஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாங்கே அதிரப்பள்ளியில தான் பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. ஏ படத்துல வர சுப்ரீம் ஸ்டாரோட கில்மா சாங் கூட இங்க தாங்க ஷூட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல் ஆனுவல் டேக்கு குத்தகைக்கு விடப்பட்ட நன்னாரி சாங்கும் அதிரப்பள்ளியில தான் எடுத்திருக்காங்க. எப்பிக்கான நறுமுகைய சாங்கும் சந்தோஷ் சிவன் அதிரப்பள்ளியில அவ்வளவு அழகா பிக்சரைஸ் பண்ணிருப்பாரு. இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான தமிழ் சினிமா பாடல்கள் இந்த அதிரப்பள்ளியில தான் ஷூட் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் இப்ப ஒன்னொன்னா பாக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லொகேஷன் ஊட்டி லவுடேல இருக்கிற லாரன்ஸ் ஸ்கூல். ஹென்ரி மோன்ட்கோமரி லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர். அவர் பேரு தான் இந்த ஸ்கூலுக்கே வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலை 164 வருஷத்துக்கு முன்னாடி 1858 ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் புதுசு மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஆதி படத்துல சென்னையில இருக்க காலேஜ்ல சாங் ஆரம்பிச்சு நிறைய போர்ஷன்ஸ் லாரன்ஸ் ஸ்கூல்ல தான் போயிட்டு இருக்கும். ராஜீவ் மேனன் இயக்கத்துல வந்து மின்சார கனவு படத்துல கஜோலோட இன்ட்ரோ பூ பூக்கும் ஓசி சாங் லாரன்ஸ் ஸ்கூல்ல தான் எடுத்திருப்பாங்க. ஆம்பளை படத்துல வர பழகிக்கலாம் சாங்கும் இங்க தான் ஷூட் பண்ணிருப்பாங்க.
காற்று வெளி இடைப்படத்துல அழகிய சாங்ல காஷ்மீர்ல இருக்க இடமா இந்த லாரன்ஸ் கூட தான் காமிச்சிருப்பாங்க. சிக்கு புக்கு படத்துல வர தூரல் நின்றாலும் பாட்டிலையும் லாரன்ஸ் கோல் வந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற லொகேஷன்ஸ் ஆலப்பி பேக் வாட்டர்ஸ். இதுவும் இந்தியாவில முக்கியமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இங்க இந்தியா மட்டும் இல்லாம ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து போவாங்க. தமிழ் சினிமாவோட சில பாடல்கள் இங்கேயும் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. உயிரே படத்துல ஒரு கேரளா பொண்ணா வர பிரீத்தி சிந்தாவோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக கேரளால இருக்க இந்த ஆலப்பி பேக் வாட்டர்ஸ்ல தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. எம் குமரன் படத்திலையும் ஹீரோயின் அசின் மலையாளி பொண்ணா இருக்கிறதால அவங்கள நினைச்சு ஜெயம் ரவி பாடுற இந்த பாட்டையும் அலப்பிலேயே ஷூட் பண்ணியிருப்பாங்க. நான் அவனில்லை படத்துல ஜீவன் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி ஏமாத்துற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வர சாங்கையும் அலப்பியில தான் எடுத்திருப்பாங்க. நம்ம ஏகேவும் த்ரிஷாவும் நடிச்ச கிரீடம் படத்துல அக்கம் பக்கம் சாங் இங்கதான் எடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற லொகேஷன் தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் கட்டின இந்த பெரிய கோவிலை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த கோயில்ல இது வரைக்கும் வெறும் ரெண்டு பாட்டு மட்டுமே ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங்க இந்த இடத்துல தடை பண்ணிட்டதால வேற எந்த பாட்டும் இங்க ஷூட் பண்ணல. அதுல முதல் சாங் இளையராஜாவோட கிளாசிக்கல் மியூசிக்ல பட்டி தொட்டி எல்லாம் ஹிட் ஆன காதல் ஓவியம் படத்துல வந்து சங்கீத ஜாதி முள்ளி பாட்டை பெரிய கோவில தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. பெருமாள் டைரக்ஷன்ல வந்து டும் 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 படத்துல வந்து தேசிங்க ராஜா பாட்டுல ஜோதிகாவை தஞ்சாவூர் ராணி தஞ்சாவூர் ராணின்னு பாடுறதாலேயே இந்த பாட்டு தஞ்சாவூர் கோவில்ல எடுத்திருப்பாங்க. ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் கட்டின கோவில் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஜெயங்கொண்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். இந்த இடத்தை கங்கை கொண்ட சோழபுரம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் 250 வருஷத்துக்கு சோழர்களோட தலைநகரமா இருந்திருக்கு. யுனெஸ்கோ இதை உலக பாரம்பரிய சின்னமாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துலயும் ரெண்டு தமிழ் பாட்டு ஷூட் பண்ணிருக்காங்க. பாலு மகேந்திர இயக்கத்துல இளையராஜா மியூசிக்ல வந்து நீங்கள் கேட்டவை படத்துல வர ஓ வசந்தராஜா பாட்டுல வர முதல் சரணத்துல கங்கை கொண்ட சோழபுரம்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. சுனைனா நடிச்ச யாதுமாகி அப்படிங்கிற படத்துல வர திகட்டு திகட்டு பாடல் கூட இந்த கங்கை கொண்ட சோழபுரம்ல தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் மைசூர்ல இருக்க லலிதா மகால் பேலஸ். இது 1921 மைசூர் அரசாலையும் பிரிட்டிஷ் அரசாலையும் வரிப்பணத்தால கட்டப்பட்டது. இது அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தங்கறதுக்காகவும் மைசூர் மகாராஜாவோட ஐரோப்பிய விருந்தினர்கள் தங்கறதுக்கும் தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. 1974 இருந்து இப்போ வரைக்கும் இது ஒரு லக்ஸரி ஹோட்டலா இருக்கு. இங்கதான் KGF படத்துல வர தூஃபான் சாங்கும் எடுத்திருப்பாங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல. பையா படத்துல யுவனோட மெல்டிங்கான வாய்ஸ்ல வர ஏதோ ஒன்று சாங் கூட இந்த லலிதா மகால தான் எடுத்திருப்பாங்க. பிரியமானவளே படத்துல சிம்ரன் பிரெக்னண்டா இருக்கும்போது வர ஜூன் ஜூலை மாதத்தில் சாங்கும் இங்கதான் எடுத்திருப்பாங்க. ஜோடி படத்துல வர வெள்ளிமலரே சாங், போகன்ல வர்ற வாராய் வாராய் சாங்கும் இங்கதான் வரும். நெக்ஸ்ட் மலேசியால இருக்கிற செரிவாவசான் பிரிட்ஜ். இது மலேசியால இருக்கிற ஒரு முக்கியமான கேபிள் பிரிட்ஜ். இதோட மேல் பாகம் ஒரு ஷிப்பு மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். நைட் டைம்ல பார்க்க இது பல கலர்ஸ் லைட்ல பார்க்கவே செம அழகா இருக்கும். புத்ரஜயா அப்படிங்கிற ஏரி மேலதான் இந்த பிரிட்ஜ் இருக்கு. இது ஒரு ஆர்டிபிஷியல் லேக். இந்த பிரிட்ஜ்லயும் சில தமிழ் சாங் ஷூட் பண்ணிருக்காங்க. இதே மாதிரி சென்னை நேப்பியர் பிரிட்ஜ்ல கூட சில பாடல்கள் எடுத்திருக்காங்க. பங்கடிச்சு தெரிஞ்சுக்குவோமே, கடைசியில் படிச்சுக்குவோமே, சன்ரைஸ் ஆய் பார்த்ததில்லை.
கடைசியா நம்ம பார்க்க போற லொகேஷன் ஆஸ்திரேலியால இருக்கிற காக்கில் பே. இந்த பே சிட்னி ஹார்பரோட இணைஞ்சிருக்கு. இது டார்லிங் ஹார்பர்னு சொல்லுவாங்க. இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்னா, இங்க இருக்க காக்கில் பே வாஃப் அப்படிங்கிற தண்ணிக்கு முன்னாடியே இருக்க என்டர்டைன்மெண்ட் ஏரியா. இதுல பல வெரைட்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸும் கிளப் பப்னு பல ஏரியாஸ் இங்க இருக்கு. இந்தியன் படத்துல வர டெலிபோன் மணிஃபால் சாங் ஃபுல்லா ஆஸ்திரேலியால தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. அதுல இந்த காக்கில் பே வாஃபும் ஒரு போர்ஷன்ல வரும். காதலர் தினம் படத்தில் வர என்ன விலை அழகிய சாங்லையும் இந்த லொகேஷன் வரும். தலைவால வர தமிழ் பசங்க ஃபுல்லாவே இந்த காக்கல் பேல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. இன்னும் பல எக்ஸாட்டிக்கான லொகேஷன்ஸோட தமிழ் சினிமா பாடல்களோடையும் இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட்ல நம்ம மீட் பண்ணலாம்.